நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபாப் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி புத்தூர் பிஷப் குலத்தெருவை சேர்ந்தவர் தான் ராஜா இவருடைய மகன் தான் ரமேஷ் வயது முப்பத்தி ஒன்னு சொந்தமாக கார் வைத்து ஓட்டி வந்துள்ளார் இவர் தென்னூர் இலாம் தோப்பு பகுதியை சேர்ந்த காவியா வயது இருபத்தி மூணு என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவரது திருமணம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது இவர்களுக்கு ஏழு மாதத்தில் ஆண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் நேற்று மாலை ரமேஷ் ஒரு இளம் பெண்ணுடன் திருச்சி முத்தரசன் நல்லூர் அருகே உள்ள பலூர் காவிரி கரைக்கு காரில் வந்தார் அந்த பெண்ணுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த விஷப்பாட்டிலை எடுத்து குடித்தனர் சிறிது நேரத்திலேயே அவர்கள் வாயில் நுரை தள்ளியபடி கீழேயும் விழுந்தனர் இதனை அங்கு குளித்துக் கொண்டிருந்தவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் அதன் பேரில் ஜியாபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பன்னீர்செல்வம் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பார்த்தனர் அப்போது இருவரும் இறந்துவிட்டதும் தெரியவந்தது பின்னர் இவர்களது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் காரில் போலீசார் சோதனை செய்தபோது அதில் இரண்டு செல்போன்களும் இருந்தன அதனையும் காரையும் போலீசாரையும் எடுத்து சென்றனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் ரமேஷுடன் தற்கொலை செய்து கொண்டது திருச்சி தொன்னூர் சங்கீதாபுரத்தை சேர்ந்த அந்தோணி என்பவரின் மகளான ரீனா வயது பதினெட்டு என்பதும் அவர் புத்தூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்றில் முதலாம் ஆண்டு நர்சிங் படித்து வந்ததும் அவ்வப்போது ரமேஷின் காரில் சென்று வந்தபோது அவருடன் பழக்கம் ஏற்பட்டதும் என்றும் நாளடைவில் இவர்களுக்குள் இவர் இதுவரும் காதலித்து வந்ததாகவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இவர் ஆனால் இவரது தற்கொலை காரணம் என்ன என்பது தெரியவில்லை ஒருவேளை இவருடைய கள்ளக்காதல் விவகாரம் உறவினர்களுக்கு தெரிந்து அவமானம் தாங்க முடியாமல் இந்த விபரீத முடிவை எடுத்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் எப்படி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி